கொலையுதிர் காலம் பாகம் 26. வெங்கடேஸ்வரனுக்கு 50 இருக்கலாம். கணேஷ் அவர் உயரத்தை மானசீகித்தான். வியாசன் உயரம்தான் இருப்பார். அவரை மண்டையில் அடித்து பிளக்க, ச, போவோர் வருவோரையெல்லாம் விவஸ்தை இல்லாமல் சந்தேகிக்காதே. உள்ளே விந்தி விந்தி வந்து உட்கார்ந்தவர், வியாசன் இறந்து விட்டாரா என்றார் கவலையுடன். ஆமா சார், உட்காருங்க, அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். எப்படி செத்துப்போனார்? பின்மண்டை தாக்கல், கபால மூச்சம் என்றான் வசந்த். யார் செஞ்சது? அதுதான் தெரியலையே. யார் செஞ்சது தான் எல்லோருமே இப்போ திணறிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது? அவர் சற்று நேரம் தலையாட்டி, போன மாசம்தான் பார்த்தேன் அவரை என்றார். வெங்கடேஸ்வரன் நிதானமாக சிகரெட்டை பற்ற வைத்து நெஞ்சை நிரப்பிக்கொண்டு பேசினார். நான் அவர்கிட்ட பணம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வியாசனை எப்படி தெரியும்? பிஸ்னஸ். நான் ஒரு ஏஜெண்ட். என் கிளையண்ட் ஒருத்தருக்காக அந்த எஸ்டேட்டை 25 வருஷம் லீஸ் எடுக்கிறதுக்கு கேட்டேன். கொடுக்கறதா சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டார் 1 லட்சம். அட்வான்ஸே 1 லட்சம்? 80,000க்கு ரசீது கொடுத்திருக்கிறார் என்று தன் பிரீஃப் கேஸிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து காட்டினார். அக்ரிமெண்ட் எல்லாம் ஏறக்குறைய முடிஞ்சு டைப் அடித்து கையெழுத்து போடுற ஸ்டேஜில் இப்படி ஆயிடுச்சே. அவர் எப்படி உங்களோட லீஸ் அக்ரிமெண்ட் ஃபைனலைஸ் பண்ண முடியும்? சொத்தே அவரதில்லை. பின்ன யாரது? அதோ தூங்குறா பாருங்க, அவளது, வியாசனோட நீஸ். பவர் ஆஃப் அட்டர்னி இருக்கிறதா சொன்னார்? இப்போ அவரை போய் விசாரிக்க முடியாது. அப்போ பணத்தை திருப்பி கொடுத்துருங்க சார். அது என்ன லீஸ்? என் கிளையண்ட் பம்பாய்க்கார ஒரு ஃபார்ம் நடத்துகிறதாகவும் ஒரு சின்ன எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை நடத்துகிறதாகவும் ஒரு சில்லிங் பிளான்ட் வைக்கிறதாகவும் ஏற்பாடு, லெட்டர் ஆஃப் இன்டென்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கார். வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் தர்றதா ஏற்பாடு. நிறைய ஏரியா. எங்கள் ஆஃபரை வியாசன் ஒத்துக்கிட்டு அட்வான்ஸ் வாங்கி. நீங்கள் வியாசனை கடைசியை எப்போ பார்த்தீங்க? 1 மாதம் முன்னாடி. எங்கே? அங்கே தான், பண்ணைக்கு தான் போயிருந்தேன். அன்னைக்கு மழை பெஞ்சதா என்றான் வசந்த். அட என்று ஆச்சரியத்துடன் புருவங்களை உயர்த்தினார். நீங்களும் வந்திருந்தீங்களா அன்னைக்கு? இல்லை, எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பெண்ணுக்கு நீங்கள் தான் வக்கீலா? ஆமாம். சொத்து இவ கையில் தான் இருக்கா? ஆமாம். அப்போ நீங்கள் குத்தகைக்கு விடுவீங்களா? யோசிச்சு சொல்கிறோம். எத்தனை நாளாகும்? 1 வாரத்தில் சொல்கிறோம். பம்பாய்க்கு டெலிஃபோன் ஒன்று செய்யலாமா? கிளையண்ட் நாளை ஃப்ளைட்டில் வரார். கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வர சொல்லலாம். பம்பாய்க்கா? எஸ்டிடி போடுறேன், அதுக்கு உண்டான காசை கொடுத்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம், முதல்ல நம்பர் கிடைக்கிறதா பாருங்கள். அவர் டெலிஃபோனுக்கு சென்று, முதல்ல ஒரு விஷயம் தெரியணும், நீங்கள் எங்களுக்கு குத்தகைக்கு விடலைன்னா அந்த 80,000த்தையாவது திருப்பி தந்துடணும். அதெப்படி? நீங்கள் வியாசனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கடனாக கூட அது இருக்கலாமே என்றான் வசந்த். என்ன விளையாடுறீங்க? ரசீதில் என்ன போட்டிருக்கு? டுவர்ட்ஸ் அட்வான்ஸ் ஃபார் லீஸ் அமௌண்ட். என்ன லீஸ்னு போடலையே. மிஸ்டர் கணேஷ், நீங்கள் சொல்லுங்கள், பணம் திரும்பி வரதில் ஏதாவது தகராறு இருக்குமா? ஏன்னா எங்கள் லீகல் அட்வைசரை கன்சல்ட் செய்யணும். பயப்படுத்தாதீங்க, எங்களுக்கும் லா தெரியும். முதல்ல வியாசனுக்கு குத்தகைக்கு விடுறதுக்கு உரிமையே கிடையாது. இந்த பொண்ணு மேஜர் 6 வரைக்கும் கார்டனாக இருந்திருக்கார். கார்டனாக இருந்தபோது செய்த கமிட்மெண்ட் எல்லாம் செல்லுபடியாகுமே. ராத்திரி வேளையில் சட்டம் பேச வேண்டாம். நீங்கள் ஃபோன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. அவன் பணத்தை பற்றி கேட்பானே, தகராறு பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க. இரு வசந்த். சார், நீங்கள் பணத்தை பற்றி இப்போ பேசாதீங்க. நாங்கள் தீர விசாரிச்சுட்டு கொடுத்தாலும் கொடுப்போம். அவர் யோசித்தார். லீஸ்க்கு விடுறதை பற்றியும் நீங்கள் தீர்மானிக்க முடியும் இல்லையா? எங்களுக்கு அந்த இடம் நிச்சயம் தேவையாக இருக்குது. உங்களை விரோதிச்சிக்க விரும்பலை நான். கொஞ்சம் டைம் கொடுங்க, அதையும் தீர்மானிச்சுடுறோம். சரி, இப்படி செய்கிறேன். நான் இப்போ ஃபோன் பண்ணலை. நாளைக்கு என் கிளையண்ட் வரட்டும், அவன் கூட பேசிடுங்க. சம்மதம் தானே? பேசுறதுக்கு சம்மதம். சரி, நான் வரேன் என்று ரசீதை கவர்ந்து கொண்டு புறப்பட்டார்.
கணேஷ் அந்த பண்ணையில் பேய் உள்ளவரதா எப்பாவது பேச்சு வந்ததா என்றான். ஏதோ வதந்தி இருக்கிறதா வியாசன் சொன்னார். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. வர, நாளைக்கு சந்திக்கலாம் என்று கணேஷின் கையை குலுக்கிவிட்டு சென்றார். ஆசாமியை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்றான் வசந்த். அவர் பொய் சொல்லலை. எப்படி சொல்கிறீங்க? மூணு விதத்தில். பேப்பரை கொடுக்கிறப்போ, சிகரெட் பற்ற வைக்கிறப்போ அவர் கை நடுங்கலை. பண்ணைக்கு ஒரு மாதம் முந்தி போயிருந்ததை உடனே சொல்லிட்டார். கை குலுக்கிறப்ப கையில் வியர்வை இல்லை. நிஜம்தான் சொல்கிறார். வசந்த் விசிலடித்து, எவ்வளவு கவனிக்கிறீங்க பாஸ்? அப்படின்னா வியாசன் இவங்களுக்கு பண்ணையை குத்தகைக்கு விடுறதா உத்தரவாதம் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டார். போலீஸ் கண்டுபிடிச்சது இவரோட காலடிகள் தான். ஆமாம், ஆனால் பணம் எங்கே? அலமாரியில் இருந்த ஒரே ஒரு 100 ரூபாய் நோட்டு. யாரோ வியாசன் கிட்ட இருந்து அடிச்சிருக்காங்க. என்ன கேஸ் உங்கள் பக்கம் சைடு வாங்குது? பிசாசு இல்லடா இது. பிசாசுக்கு கரன்சி நோட்டுக்கு தேவைப்படுமா? அதுக்குள் எழுந்து உட்கார்ந்திருந்தாள் லீனா. ஏதோ கண்ணா பின்னான கனவு முழிச்சுக்கிட்டேன் என்றாள். கணேஷ், ராத்திரி என்னால் எங்கே தங்க முடியாது. நான் சுமிதா வீட்டுக்கு போயிடுறேன். சுமிதா யாரு என்றான் வசந்த் ஆர்வத்துடன். தீபக்குடைய சிஸ்டர். லீனா டெலிஃபோனுக்கு சென்று டயல் செய்தாள். ஹலோ, தீபக்கை கொஞ்சம் கூப்பிடுங்க, நான் லீனா பேசுகிறேன். அப்போ இருக்க மாட்டியா, போறியா என்றான் வசந்த். இங்கே எனக்கு சேஞ்ச் பண்ணிக்க ட்ரெஸ் இல்லை, படுத்துக்க சரியாக படுக்க இல்லை. இந்த ரூமில் பாச்சா உருண்ட வாசனை அடிக்குது, சிகரெட் வாசனை. ஆஃபீஸ் ரூம்னா அப்படி தான் இருக்கும். வேணும்னா கணேஷ் சாருடைய ரூம் அந்த பக்கம் இருக்குது, அங்கே வேணா. தீபக், லீனா, நான் வந்துட்டேன். ஹாய் டெலிஃபோனில் சிரித்தாள். ஆமாம், அவங்க கூட தான் வந்தேன். இருக்கார். மௌனம், வசீகரமான சிரிப்பு. என்ன ராவேளையில் சிரிப்பும் கும்மாளமும் என்றான் வசந்த். தீபக், என்னை வந்து அழைச்சிட்டு போகிறீங்களா? இப்போ சுமிக்கிட்ட சொல்லுங்க, இருக்காளா? ஹலோ சுமி, நான் இன்றைக்கி ராத்திரி உங்கள் வீட்டில் தூங்க போகிறேன். கிவ் மீ ஒன் சாரி யார். அப்புறம் 2 டீனேஜ் பெண்களின் பரிபாஷைகள், சிரிப்புகள், உல்லாசங்கள். வசந்த் கடிகாரத்தை பார்த்தான். கணேஷ் தீவிரமாக எழுதி கொண்டிருந்தான். லீனா டெலிஃபோனை வைத்தும் வசந்த் சரியாக 10:20 என்றான். அப்போ நிஜமாகவே போகிறது நிச்சயம் பண்ணிட்டேன். ஆமாம், கொஞ்ச நாளைக்காவது அங்கே தங்கிக்கிறேன். உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு தான் தொந்தரவாக இருக்கும். சேச்சா, தொந்தரவாவது இல்லை வசந்த், அவ சொல்கிறது சரிதான். நம்ம காலையில் எழுந்தால் கோர்ட்டுக்கு போயிடும். அவ தனியாக என்ன செய்வா? என்ன பாஸ் எழுதுறீங்க? கேள்விகள், குறிப்புகள். பார்க்கலாமா? பார்த்துக்கிட்டே தானே இருக்க. வசந்த் படித்தான். ப்ரொஃபஸர் ராமச்சந்திராவுக்கு டெலிஃபோன் செய்யவும். டாக்டர் பாலகோபால். அந்த கோடுகள். ராமச்சந்திரா யார்? ஐஐடியில் ப்ரொஃபஸர். எதுக்கு? இப்போ கேட்காதே வசந்த், இந்த இடத்தில் நாம் பிரிகிறோம். நான் விஞ்ஞானம், நீ பைசாசம் சொன்னேனே. ஓ எஸ், சொன்னீங்க. நடந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கும் நான் விஞ்ஞான முறையில் விளக்கம் தேடுறேன். நீ பேய், பிசாசு, ஜாலக்கா, பகவதி அம்மன், பூர்வீக சரித்திரம், இந்த முறையில் தேடு. எல்லாத்துக்கும் கோர்வையாக அடித்தளத்தில் ஒரு சரடை இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும். பட்டியலாக போட்டுத்தரேன். சரி, டன். என் வேலை ரொம்ப ஈஸி. அவ்வளவு சுலபம் இல்லை. எல்லா சம்பவங்களையும் ஒரு மைய கருத்தோட லிங்க் பண்ணலாம். செய்திடலாம். 4 நாள் டைம் கொடுங்க. என்னை பொறுத்த வரையிலும் மைய கருத்து ஒரு பழிவாங்கல். இப்போ ஒன்றும் சொல்லாத என்கிட்ட, நான் எதிர்கட்சி. கணேஷ் மேலும் எழுத ஆரம்பித்தான். சற்று நேரத்தில் வெளியே ஸ்கூட்டர் சப்தம் கேட்டது. தட் மஸ்ட் பி தீபக் என்றாள் லீனா. அவள் முகம் பிரகாசமாவதை வசந்த் கவனித்தான். சரி, பிரியாவிடை கொடுக்கிற நேரம் வந்தாச்சு. வாங்க தீபக், வழியில் ஒன்றும் ஆக்சிடெண்ட் ஆகலையா? ஹலோ வசந்த். ஹலோ கணேஷ். இளைஞன் தீபக் நல்ல உயரமாக இருந்தான். தலைமயிரை வாராமல் ஒரே ஒரு தடவை சீப்பால் தொட்டிருப்பான் போல இருந்தது. நல்ல சிவப்பாக இருந்தான். மீசை வில்லாக வளைந்து கீழுதட்டை விசாரித்தது. கண்களில் மெலிதான சிரிப்பு. பல்வரிசையில் ஒரு பல் தடம் புரண்டிருந்தது. அழகாகவே இருந்தது. என்ன ரொம்ப நாளாக நியூஸே இல்லை? அங்கேயே போய் பண்ணையில் செட்டில் ஆயிட்டீங்களோன்னு நினச்சேன். எல்லாம் முடிந்ததா?
வெளிர் நில சட்டை அணிந்திருந்தான். முடிஞ்சது கந்தர்கோளம். என்ன ஆச்சு? நீங்கள் பேப்பர் பார்க்குறது இல்லையா? இல்லை, ஒரு வாரமாக டெல்லி போயிருந்தேன். குமாரவியாசன் ஏதாவது தகராறு பண்ணுறாரா? இல்லை, பண்ணலை, அமைதியாக இருக்கார். தீபக், அது பெரிய கதை, காலையில் வச்சுக்கலாம். நான் எல்லாம் சொல்கிறேன், வாங்க தீபக் என்றாள் லீனா. வீட்டுக்கு போனதும் சொல்லு லீனா, வழியில் போகிறபோது சொல்லி வைக்காத, ஸ்கூட்டர் பயந்து போய் கார்பரேட்டர் அடைச்சிக்கும். புரிகிற மாதிரி பேசுங்களேன். இப்போ வேண்டாம், வி ஆர் டயர்ட். சரி, வரையா லீனா? சுமே முழிச்சுக்கிட்டு அவளாக காத்துக்கிட்டு இருக்கா. அவர்கள் கிளம்ப கணேஷ், ஒரு நிமிஷம் தீபக், உங்கள் வீட்டு அட்ரஸும் டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு போங்க, காலையில் காண்டாக்ட் பண்ணுறேன். தீபக் ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்தான். குட் நைட் வசந்த், குட் நைட் கணேஷ், ஸ்லீப் வெல் என்றாள் லீனா. வசந்த் கைக்குட்டையால் கண்களை ஒத்தி கொண்டான். அவர்கள் சென்றதும் கணேஷ், வசந்த் நீ உன் கவனிச்சியா என்றான். கவனிச்சன் பாஸ், ஷீ இஸ் இன் லவ் வித் தீபக். அவன் உள்ளே வந்ததும் கண்கள் ரெண்டும் பல்ப் போட்ட மாதிரி பிரகாசம் ஆயிடுச்சு. அதிர்ஷ்டக்கார. இல்லை வசந்த், நான் அதை சொல்லலை. பின்ன நோ என்று டெலிஃபோனை அணுகி, வெங்கடேஸ்வரன் நம்பர் என்ன சொல்லு? 6364 58. எதுக்கு? அவரை ஒன்று கேட்க மறந்துட்டேன். ஹலோ மிஸ்டர் வெங்கடேஸ்வரன். சார், கணேஷ்யர். உங்களை இந்த வேளையில் மறுபடி தொந்தரவு செய்கிறதுக்கு மன்னிச்சிடுங்க. பரவாயில்லை, சொல்லுங்க என்றது மறுமுனை. ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம்தான். நீங்கள் ஒரு மாதம் முன்னாடி வியாசனை பார்க்க போனீங்களே, அவரை எங்கே சந்திச்சிங்க? பண்ணையில் தான், அவர் அவுட் ஹவுஸில். வேற எங்கேயும் போகலையா? போனோம், அப்புறம் அவர் என்னை அழைச்சிட்டு போனார் அரச மரத்துக்கு பக்கத்தில் ஒரு மண்டபத்துக்கு. அங்கே என்ன, அங்கே இன்னொரு ஆளை அறிமுகப்படுத்தி வச்சார். கணேஷ் சற்று பதறி போனான். பதற்றத்துடன், அவர் பேர் என்ன சொன்னாரா, ஞாபகம் இருக்கா? இருக்கு, தீபக் என்றான். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.